வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் என்ன தமிழ். இந்த டிடபிள்யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூக் அவங்கக்கிட்டேருந்து Q1 S1 இந்த ரெண்டுத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே டிடபிள்யூஎஸ் தான், பட் விஷுவலாக பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரியில் இருக்குது. அப்படி என்ன தான் சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் போல். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே பேக் சைடில் பார்க்கும்போது சார்ஜ் எவ்வளோ இருக்குது, அதாவது பட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறதுக்கு ஒரு குட்டி டிஸ்பிளே வச்சு தான் காட்டியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம S1லேருந்தே ஆரம்பிப்போம். S1ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ப்ரைஸு MRP 3999 போட்டிருக்கீங்க. ஆனால் அமேசானில் இப்போ பார்க்கும்போது லிமிட்டெட் டைம் டீலு அப்படின்னு போட்டு 1499 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க, லைட்னிங் டீல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே சமயம் வந்து Q1னோட ப்ரைஸ் வந்து பாக்ஸில் 3499 இருக்குது, பட் அமேசானில் வந்து 1299 விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்லேயே அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியர் கால்ஸ், கால் பேசுகிறதுக்காகவே நீங்கள் இந்த டிடபிள்யூஎஸை வாங்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த S1ல சைடில் அப்படி என்ன தான் ஸ்பெஷலு, பவர் ஆஃப் ட்ரூ பீட்ஸ், 40 hours மியூசிக் பிளேபேக் யூஸ் பண்ணிக்கலாம், குவாட் மைக்கு ENC என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா ஈச் இயர்பட்லேயும், நம்ம அது என்னென்னு செக் பண்ணுவோம். அப்புறம் 10mm டைனமிக் டிரைவர்ஸ் இருக்காங்களாம். அப்புறம் கம்பேட்டபிள் வித் விண்டோஸ், இதுக்காகவே உனக்கு கன்சிடர் பண்ணலாயா, விண்டோஸ்ன்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் தான் iOS ஆண்ட்ராய்டே போட்டு வச்சுருக்காப்புல. சரி, ஓப்பன் பண்ணிவிடுவோம். 5-star ரேட்டிங் போட்டு வாரண்டி கார்டு பார்த்துருவீங்களா. அப்புறம் டைப் சி A to C கேபிள் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இயர் டிப்ஸ் இருக்குது. மேனுவலில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். எஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் வந்து S21ண்ணா. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1. அப்புறம் டாக் டைம் பொறுத்த வரைக்கும் 68 hours கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருக்காங்க. டாக் டைமுக்கு, மியூசிக் பிளேபேக், இது எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்காங்க. பட் என்ன கண்டிஷனுங்கிறது மென்ஷன் பண்ணல. மியூசிக் பிளேபேக் டைமும் 6 hours to 8 hours. ஸ்டாண்ட் பை டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 72 hours, இதுக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை. நெட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 70 grams. டைமென்ஷன் போட்டு வச்சுருக்காங்க, அதை பற்றி நமக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம நேரில் பார்க்க போகிறோம், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இதில் இன்புட் பொறுத்த வரைக்கும் 5 watt கொடுக்கணுமா. ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 3.7 volt. ஸோ ஈச் இயர் ஹெட்ஃபோன்ஸோட அந்த இயர்பட்ஸில் இருக்கக்கூடிய பேட்டரி சைஸ் வந்து 40 mAh, கேஸில் இருக்கிறது 500 mAh டைப் சி. ஸோ இயர்பட் சார்ஜ் ஆகிறதுக்கு 90 minutes ஆகும். இதே சார்ஜிங் கேஸ் டைம் ஆகிறதுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 120 minutes ஆகும். இதுக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, சரி, நமக்கு அப்புறம் இந்த டச்செலாம் எப்படி இருக்குது, டச்செலாம் நல்லா வேலை செய்தா என்ன ஏது, அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம். என்னையா அது டிசைனு, என்ன ஐயாச்சி, ஏதோ வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆடா பாவிகளா, ஸ்லைடு டைப் ஃபோனில் தான் நம்ம ஸ்லைடர் பார்த்தோம், வேறு லெவலு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது, ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்களா, ப்ரில்லியன்ட் கைஸ். எதுக்குன்னா பாயிண்ட் கனெக்ட் ஆச்சுன்னா தானே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆனே ஆகும். அதுக்காக தான் நம்மளும் ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணுன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஸ்டிக் துண்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது, இல்லாட்டி எதுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் சார்ஜ் ஆகுது, ஆகவே ஆகாது. கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் சார்ஜ் ஆனால் போதும்னு சொல்லி நம்ம பண்ணிடலாம். ஸோ அனிமேஷன்லேருந்து லெஃப்ட் ரைட் பட் வந்து சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி காட்டுது, சார்ஜ் ஏறட்டும். இப்போ அதே சமயம் நம்ம Q1 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Q1ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏன்டா இதுலேயும் அதே தான், இதுலேயும் ரெண்டுத்துலேயும் ஒரே இதுதான்டா போட்டு வச்சுருக்காங்க. குவாடு மைக் யூஸ் பண்ணியிருக்கோம், லோ லேட்டன்சி ரெண்டுத்துலேயும், டீப் பாஸு ரெண்டுத்துலேயும், டச் கண்ட்ரோல் ரெண்டுத்துலேயும், ENC இருக்குது ரெண்டுத்துலேயும், அதே தான் இருக்குது. அப்புறம் என்ன தான் வித்தியாசம், வெயிட் வந்து இது 44 grams Q1. அப்போ காம்பேக்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த Q1ண்ணா. இதில் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜிங் கேஸில் வந்து 400 mAh, ஹெட்ஃபோன்ஸில் வந்து 40 mAh இருக்குது. ப்ளே டைம் பொறுத்த வரைக்கும் 68 hours கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டிருக்காங்க. இயர்பட் சார்ஜிங் டைம் வந்து 90 minutes போட்டிருக்காங்க. ஸ்டாண்ட்பை டைம் 72 hours போட்டிருக்காங்க. டைனமிக் டிரைவரு 10mm, என்னையா அது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்னதான் வித்தியாசம், அப் டு 30 hours ஆஃப் மியூசிக், அதில் வந்து 40 hours இருந்ததுல அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் கம்பேட்டபிள் வந்து அதே மாதிரி விண்டோஸ், iOS, ஆண்ட்ராய்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இதோட மாடல் வந்து E21ண்ணா, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மாடல் மாதிரி தான் இருக்குது. என்ன உங்களுக்கு ப்ளே டைம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஓவரால் ப்ளே டைம்
அதே வாரண்டி கார்டு. எப்படி பவர் ஆன் பண்ணுறது, இயர்பட் பேர் பண்ணுறது எப்படி, பவர் ஆஃப் பண்ணுறது எப்படி, எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஆப்ரேஷனல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. பவரிங் ஆஃப் வந்து இயர்பட்ஸ் வில் டேர்ன் ஆஃப் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் இயர்பட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் டு த சார்ஜிங் கேஸ். டச் அண்ட் ஹோல்ட் த பட்டன் ஃபார் 5 seconds. ஓகே 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 ஓகே. யூஸ் பண்ணியே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இதுவும் டைப் சியா? டைப் சி தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் இருக்குது. வாங்கே வாங்கே. என்ன ஐயா ஜி சஸ்பென்ஸ் வைக்குது? ஸ்லைடுலாம் இல்லை. ஓகே. ஸோ இது எப்பயும் நார்மலாக. ஆமாம், இதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. எடுத்துருவோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் ஐயா இருக்குது. என்ன அந்த சார்ஜிங் கேஸோட சைஸ் மாறுது, பட்டோட சைஸ் மாறுதான்னு இப்போ பார்த்துடலாம் சைட் பை சைடு. லைட்டாக டிசைன் மாறின மாதிரி இருக்குது, லைட்டாக மாறின மாதிரி இருக்குது. நடக்குதா? ஓகே, ஒரு சத்தம் வந்தது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் பலமாக இருந்தது. பட் ஜஸ் ஒன் பேர் பேர் பேர். எஸ் டன். ஓகே, ஏஏசி இருக்குது சரியா? ஏஏசி சப்போர்ட் இருக்கு. நம்ம நேரம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல லவுடு, சரியான பேஸு. ஓகே, ஸோ சிங்கிள் டேப் ப்ளே பாஸ் பக்கவாக இருக்குது. கேம் மோடு லோ லேட்டன்சியில் போயிட்டேன், நார்மல் மோடுக்கு வந்துருச்சு போல். அது எந்த சைடு? ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணால் கேம் மோடு உள்ள போகுது. சே, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் சொல்லியிருந்தால, என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். அது நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணால் தெரியும் வெளியில். ஸோ கால் அட்டன் கட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் தான். இப்போது மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். இந்த சைடு நீங்கள் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு, லெஃப்ட் சைடுனா ப்ரீவியஸ் ட்ராக்கு. ஸோ அது பக்கவாக வேலை செய்யுது. அதேமாதிரி ப்ளே பாஸ் பக்கவாக இருக்குது. கால்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா வெளியில் போய் செக் பண்ண தெரியும். ஏன்னா கண்டிப்பாக இன்டோரில் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 4 microphone யூஸ் பண்ணியிருக்கேங்கிறான். அவுட்டோருக்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஒரு டிவிடி ஷோலையோ இல்லாட்டி நம்ம கமெண்ட் சரியினாலே பார்க்கலாம். இப்போ நான் கேமிங் மோட் மட்டும் பார்த்துட்றேன். எங்கே அந்த கேமு ஓபன் பண்ணியா? ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை கேம் மோட் ஆன் பண்ணாலும் கேம் மோட் ஆஃப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேஸ் வந்து பூஸ்டடாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி இந்த இடத்துலேயே போட்டிருந்தாங்கல்ல டீப் பேஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்களே, ஸோ பேஸ் பூஸ்டடாக இருக்குது. அதை தவிர வந்து ஓவரால் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஓகே, இப்போலாம் பாருங்களேன், 1200 ரூபா 1300 ரூபாய்க்கே வந்து இந்த அளவுக்கு நல்லாவே டிடபிள்யூஎஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை. பட் இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, கடைசியாக Q1 S1 அது வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணோன்னா 40 hours ப்ளே டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது கேஸோட சேர்த்து அப்படின்னும் போது S1 போனோம். 30 hours போதும் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் Q1 பண்ணாலே போதும். மொர் ஓவர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா லைஃப். பெரிய பிராண்டுனா ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 monthsக்குள்ளே, ஏன்னா அவங்களே வந்து 6 monthsக்கு மேலே என்ன கையை விரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வந்து எந்தளவுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம எப்படி என்ன ஏதுன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து 1200 ரூபாய்க்கு டிடபிள்யூஎஸ் தைரியமாக வாங்கலாமா, இல்லாட்டி எதுக்கு ப்ரோ ரிஸ்க், எக்ஸ்ட்ரா காசை போட்டு நான் வேறு ஏதாவது நல்ல தெரிஞ்ச பிராண்டுக்கே போயிடலாமே அந்த மாதிரி தோணுதாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபுரணி, டாடா, பை பை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.